பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 259 பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள். தலைப்பு: பிள்ளைகளுக்கான 1000 வருட காலத்தின் ஆசீர்வாதங்கள். கேள்வி எண் 3. 1909 1000 வருட யுகத்தின் போது பிள்ளைகள் எந்த ஸ்தானங்களில் காணப்படுவார்கள் மற்றும் அவர்கள் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள்? பதில்: பிள்ளைகள் மிகவும் சிறியவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் நடுவில் காணப்படுவார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். ஒருவேளை அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் யாரேனும் பிள்ளைகள் உடையவர்களாய் இருப்பார்களானால் அவர்களின் பிள்ளைகளின் நிலைமை என்ன என்று கேட்கின்றீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். ஐயத்திற்கிடமின்றி அப்போது அநேகம் அன்புள்ள இருதயம் கொண்ட ஜனங்கள் ஜீவிப்பார்கள். மேலும் இப்பிள்ளைகள் மகிமையடைந்து போனவர்களின் பிள்ளைகள் என்று இவர்கள் அறிகையில் அப்பிள்ளைகளை பராமரித்திடுவதில் இவர்கள் மகிழ்வார்கள். இன்னுமாக திரைக்கு அப்பக்கத்தில் காணப்படும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இப்பக்கத்தில் இங்கிருந்து பராமரிப்பதை பார்க்கிலும் மிக அதிகமாக பராமரிக்க முடிகிறவர்களாய் இருப்பார்கள் என்பதிலும் நமக்கு நிச்சயமே. பிள்ளைகள் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள்? கிறிஸ்து யாருக்காக மறித்து தேவன் தம்மை குறித்து அறிய பண்ணுவதற்காய் யாருக்காக திரளான ஏற்பாடுகள் பண்ணினாரோ அந்த பூமியின் குடிகளில் உள்ள மீதமானவர்களோடு கூட இந்த பிள்ளைகளும் ஒரே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவார்கள். ஆமென்.